வெல்கம் டு எஸ்எம்எஸ் வி தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, கோயத்தில் ஒரு இடத்துக்கு வந்திருந்தேன். இந்த வீடியோ வந்து ஒரு பயங்கர வித்தியாசமாக இருக்கும். யூடியூப்பில் தமிழில் இது வரைக்கும் முதல் முறையாக நம்ம தான் இந்த மாதிரி போடுறோம். இதுக்கு முன்னாடி யாரும் இந்த மாதிரி போட்டதில்லைன்னு நினைக்கிறேன். இது எப்படின்னா, பஸ்ஸில் பின்னாடி உட்காந்துட்டு பார்த்தவங்களுக்கும் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணவங்களுக்கு இது ஒரு அனுபவமாக இருக்கும். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக அப்படியே ரிவர்ஸில் பார்க்க போகிறோம். இப்போ வீடியோ வந்து முன்னாடி போகிறத தான் பார்த்துருக்கோம், பின்னாடி போனால் எப்படி இருக்கும், பின்னாடி மரம்லாம் பின்னாடி போயிட்டுருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான கான்செப்டில் தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இல்லை பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். நான் இதை விட பெட்டராக வீடியோ போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இந்த வீட்டுக்கு தான் நான் வந்திருக்கேன். இந்த பாருங்கள், அந்த பேர்ச்சம்பழம் டிசைன் டிசைனாக தொங்குது. அதை பற்றி அடுத்து ஒரு வீடியோ போடுறோம், பேர்ச்சம்பழம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இது பார்த்திங்கன்னா ஒரு மாறுபட்ட வீடியோவாக இருக்கும். ஃபுல்லாக வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல்னால் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க. ஓகே, லெட்ஸ் கோ. ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு பாருங்கள். இது வந்து பின்னாடி வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சூப்பர் கான்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். பாருங்க எப்படி மரம்லாம் பின்னாடி போகுது, எல்லா மரமும் பின்னாடி போயிட்டு இருக்குதா. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பின்னாடி பஸ்ஸு கண்ணாடிக்கு பின்னாடி உட்காந்துட்டு பார்ப்பேன், இன்னும் மரம்லாம் பின்னாடி போகுது அப்படின்னு ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படின்ட்டு. அதே வீடியோவாக பண்ணலாம் அப்படின்ற மாரி ஒரு சின்ன கான்செப்டு. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது வந்து கோயத்தில் ஒரு ஏரியாவுக்கு போயிருந்தேன். அந்த ஏரியாவில் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக மரம்லாம் செடி மரம்லாம் வந்து நட்டு டிசைன் பண்ணி கட் பண்ணி விட்ருக்காங்க. கார்லாம் பின்னாடி போயிட்டுருக்குதா. இந்த இது ஒரு வீடு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக டிசைனாக செடிலாம் கட் பண்ணி விட்ருக்கேன். நம்ம சேனல் கோயத்தில் நிறைய இடத்துலேருந்து வீடியோ போட்டிருக்குறேன், நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள், கிளிக் பண்ணி. இன்னும் நிறையா வீடியோ வரும், இந்த மாதிரி வித்தியாசமான ஆங்கிலிருந்து எடுத்து வீடியோ போடலான்ட்டுருக்குறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். வீடெலாம் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க, முன்னாடி செடிலாம் அப்படியே பக்காவாக இருக்கும். வாவ், பில்டிங்கை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, தீப்பெட்டி அடுக்கி வச்சுக்கிற மாதிரி பயங்கரமாக இருக்குது. இந்த மாதிரி வீடியோ நிறையா நம்ம சேனலில் போட்டிருக்கேன், நீங்கள் அதுக்குண்டான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். எப்படி சூப்பராக இருக்குதுங்களா. ட்ரெயினில் ஜன்னல் ஓரமாக உட்காந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும், சர 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 சரன்னு பின்னாடி போகிறது ஒரு அது லைக் பண்ணுறதுக்கே சீட்டு கார்னர் சீட்டு அந்த ஜன்னல் ஓர சீட்டு பிடிப்பாங்க. எவ்வளோ ஸ்பீடாக போகுது பாருங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவை சந்திக்கலாம்.